ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கு நெடுமதில் புடை சூழ்நொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சிங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கண் குளிர காணுனாளி கம்பனின் காவிய நாயகன் கம்பராமாயணத்தில் இருந்து அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று விஸ்வாமித்திரன் என்ற தலைப்பிலே கம்பன் வழி நின்று ராமாயணத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்திற்கும் கால வேறுபாடு உண்டு. எனவே கம்பராமாயணம் வால்மீகி மட்டுமல்ல, அதற்கு பிறகு பல பெரியவர்கள் கவிஞர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூறிய வரலாறுகளை எல்லாம் கேட்டு ராமனை வழிபடு தெய்வமாக்கி மனிதனாக காட்டப்பட்ட ராமன் தெய்வமாக வழிபடக்கூடிய நிலையிலே கம்பன் அனுபவிக்கிறார். இங்கே தயரதன் ராமனுடைய அழகிலே ஈடுபடுகிறான். ஏற்கனவே பார்த்தோம், ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்னனும் குருகுலவாசம் செய்தார்கள். அந்த நிலையிலே தயவதன் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி கடலிலே ஆட்சியினுடைய மிகச்சிறந்த தலைவனாக எல்லோராலும் கொண்டாடப்பட்டு நாயகன் இவன் கொள்கின்ற இற்று நாட்டமோர் ஆயிரமில்லை என்று ஐயம் நீங்கின. எல்லோரும் இவனை பார்த்து நாயகன் நாயகன் நாயகனா என்ற தயரதனை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அந்த சமயத்திலே ஒரு சேவகன் வந்து தெரிவிக்கிறான், ஐயா ஒரு முனிவர் வந்திருக்கிறார், நமது அரசவையை நாடி ஒரு முனிவர் வந்திருக்கிறார், விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவன் எப்படிப்பட்ட முனிவனாம் கம்பன் கூறுகிறான். மதங்கள் போல் மொயம்பினான் முன்னர் மண்ணுயிர் அடங்கலும் உலகும் வேறு அமைத்து தேவரோடு இடங்கொள் நான் முகனையும் படைப்பன் இண்டு என தொடங்கிய துணி ஒரு முனிவன் தோன்றின. விஸ்வாமித்திர முனிவன் நசருடைய சபையிலே உள்ளே வருகிறாராம். மடங்கள் போல் மொயம்பினான் முன்னர் மாறி மலை முழங்கில் மன்னி கிடந்துலங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேறி மைகுண்ட எப்பாடும் சேர்ந்ததை மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த சபையிலே வந்து தசரதன் கம்பீரமாக அரியணையிலே ஒரு அரியன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே அந்த முனிவர் வருகிறாராம். அவர் எப்படி இருக்கிறார்? மண்ணுயிர் அடங்கலும் உலகும் வேறு அமைத்து தேவரோடு இடம் கொள்ளான் முகனையும் படைப்பன் இன்று என தொடங்கிய துணி ஒரு முனிவன் தோன்றினான். அங்கே நசரதன் வருவதை பற்றி இங்கே அழகாக பேசுகிறார். அந்யம் இந்திரம் கனிஷ்யாமி என்று சொல்லி திசுங்குவை இந்த உடலோடு சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்த தசர அதாவது விஸ்வாமித்திரன் அங்கே இந்த உடலோடு
அந்த உலகத்துக்கு வர முடியாது என்று மறுத்துவிட விஸ்வாமித்திரர் தன் தவ வலிமையினாலே வேறொரு புதிய உலகத்தையே சிற்றிக்கிறார். பிரம்மலோகம், அங்கே புதிய இந்திரன், புதிய கற்பகத்தரு, புதிய காமதேனு என்றெல்லாம் அங்கே படிக்கிற அளவுக்கு அவருடைய சக்தி இருக்கிறது. மண்ணு இரடங்கலும் உலகும் வேறு அமைத்து தேவரோடு இடங்கொள் நான் முகனையும் படைப்பங்கின்றன. அப்படிப்பட்ட முனிவரவர் ராஜாவாக இருந்து ரிஷியாகி, ராஜ ரிஷியாகி, பிரம்ம ரிஷியாகி, வசிஷ்டன் வாயால் பிரம்ம ரிஷி என்ற பெயர் பெற்றவர் விஸ்வாமித்திரர். அப்படிப்பட்ட முனிவன் நகருடைய சபைக்கு வருகிறார். வந்து முனி எய்துதலும் மார்பிலணியாரம் அந்தர தலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்தமலரில் கடவுள் கண்வரவு காணும் இந்திரன் என கடிது எழுந்து அடிபணிந்தார். கடிது எழுந்து அடிபணிந்தால் அங்கே மிகுந்த மரியாதையோடு சக்கரவர்த்தியாகிய தசரத சக்கரவர்த்தி பிரம்ம ரிஷியாகிய விஸ்வாமித்திரனுடைய திருவடிகளே வணங்குகிறார். கடிது எழுந்து அடி பணிந்த கடிதுன்னு சொல்லும் பொழுது பெரியவர்கள் வந்தால் எவ்வளவு வேகமாக அந்த விரைவு மரியாதையை காட்டும். விஸ்வாமித்திர முனிவை பார்க்கிறார் தசரதர், சொல்லுகிறார், ஐயனே வர வேண்டும் வர வேண்டும், நிலம் செய் தவம் என்று உணரி நன்று, நெடியோய் என் நலம் செய் வினை உண்டு எனினும் அன்று, நகர் நீ யான் வலம் செய்து வணங்க எளிவந்த இது முந்து என் குளம் செய் தவம் என்று இனிது கூறின. குளம் செய் தவம், விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து தயவுதன் பேசுகிறார். நிலம் செய்த தவம் அல்ல, ஏனென்றால் இந்த நில உலகம் வெகு நாட்களாக இருக்கிறது. நிலம் செய் தவம் என்று உணரி நன்று, என் நலம் செய்வினை உண்டு எனினும் அன்று. இது என்னுடைய புண்ணியம் அல்ல, ஆனால் என்ன புண்ணியம், நான் என் குலம் செய் தவம் என்று இனிது கூற என்னுடைய பெரியவர்கள் என்னுடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியத்தினாலே இப்படிப்பட்ட மிகச்சிறந்த முனிவர் எங்கள் சபைக்கு வந்திருக்கிறீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னாலே விஸ்வாமித்திரன் தயவினை பார்த்து புகழ்கிறார். என்ன நய முனிவரரும் இடைய இமயவரும் இடையூருன்றுடையரானால் பல் நகமும் தகுவிள்ளி பலிவரையும் பார்க்கடலும் பதும பீடத்தன்னகரும் கற்பக நாட்டணி நகரும் மணிமாடத்து அயோத்தி என்னும் பொன்னகரும் அலாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். அற்புதமான வீரமுடைய வேலையை கையிலே கொண்டிருக்கும் தசரதனே மிக உயர்ச்சியாக போகிறார். விஸ்வாமித்திர முனிவர் மிகச்சிறந்த முனிவர், யாரையும் கொஞ்சம் மதிக்காதவர், அப்படிப்பட்டவர் சித்தாசிரமத்திலே தான் செய்ய வேண்டிய யாகத்திற்கு உதவியாக தசரதனுடைய மூத்த மகனாகிய ராமனை பெற வேண்டும் என்ற ஒரு வேட்கையினாலே ஆசையினாலே தசரதனே என்னைய முனிவர் என்று எல்லா முனிவர்களும் என்னை போன்றவர்கள் அல்ல, வசிஷ்டர் போன்ற சிலர்தான் தன்னோடு ஒத்த சக்தியை உடையவர்கள் என்பதனாலே என்னைய முனிவரும் தேவலோகத்திலே இந்திரன் முதலான தேவர்களுக்கோ என்னை போன்ற முனிவர்களுக்கோ இடையூர் ஒன்றுடையரானால் ஏதாவது கஷ்டம் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், பனிவரையும் பற்கடலும்
பதும பீடத்தல் நகரும் கற்பகனா தனி நகரும். நாங்கள் கைலாயம் செல்லுவோம், திருப்பாக்கலுக்கு செல்லுவோம், சத்தியலோகத்துக்கு செல்லுவோம், அல்லது கற்பகச்சோலை உள்ள பொன் அமராவதிக்கு செல்லுவோம். எங்கும் இயலவில்லை என்றால் அயோத்தி, அயோத்தி யுத்தத்தினாலே ஜெயிக்க முடியாத இடம் இந்த பெயரே அப்படி சொல்லுகிறது. இங்கு வருவோம் என்று சொல்லி தயரதனை மிக உயர்த்தி பேசுகிறான். தயரதன் மிக மகிழ்ந்து, ஐயா நான் என்ன செய்ய வேண்டும்? அரைக எய்தி இருந்த பயன் எய்தி நன்மத்து இனி செய்வது அருள்க, இனி செய்வது அருள்க. கட்டளையிடுங்கள் முனிவர் பெருமானே, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது விஸ்வாமித்திரர் தன்னுடைய வேட்கை ஆசையை தெரிவிக்கிறார். தருவனத்துள் யானியற்றும் பகைவேள்விக்கு இடையூற தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளியன நிறுதனிடை விளக்காவண்ணோ செருமுகத்து காத்தியன மின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்தீடுதியன உயிரிறக்கும் கொடுங்கூற்றின் உழைய சொன்ன சருவனத்துள் யானியற்றும் தவவேள்விக்கு இடையூற தவம் செய்வோர்கள் வெறுவர. அரசனே, நாங்களெல்லாம் முனிவர்கள், எங்களுக்கு இருப்பிடம் காடு. அந்த காட்டிலே எப்பொழுதும் நாங்கள் வேள்வி யாகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் செய்யக்கூடிய அகத்தை எங்களை பயமுறுத்தும்படி வேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவர. எப்படி ஏற்கனவே பகை இரண்டு பகை உண்டு, ஒன்று உட்பகை இன்னொன்று வெளிப்பகை, அகப்பகை புறப்பகை. புறப்பகை என்பது எதிரிகளாலே ஏற்படுத்தப்படுவது, அகப்பகை என்பது பஞ்ச இந்திரியங்களாலே ஐம்புலங்களாலே உண்டாவது. அதிலே முக்கியமாக அடை காம வெகுளி என காம வெகுளி என காமம் என்றும் வெகுளி என்றும் இரண்டு இருக்கிறது. காமம் என்பது பொருந்தாத ஆசை, வெகுளி என்பது கோபம். இப்படி ஆசையும் கோபமும் எங்களை வாட்டுகிறது. அடை காம வெகுளி என நிருதரிடை விளக்கா வண்ணம், விளக்கா வண்ணம். அதை தடுக்கக்கூடிய அந்த அசுரர்களை எங்கள் யாகம் நடக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செருமுகத்து காத்தி, நாங்கள் செய்யக்கூடிய வேள்வியை காப்பாற்றி தர வேண்டும், காத்து தர வேண்டும். நின் புதல்வர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிரக்கும் கொடுங்கூற்றின் அற்புதமான ஓமை. யமன் என்பவன் கூற்றுவன் என்று சொல்லுவார்கள். மனித உயிர்களை எடுத்துச் செல்வது யமனுடைய வேலை. அந்த யமனே வந்து உயிரை கொடு என்று கேட்டால் ஒரு மனிதன் எவ்வளவு கலங்குவானோ, அப்படி உயிர் போன்ற ராமனை கொடு என்று கேட்ட விஸ்வாமித்திர முனிவரை பார்க்கிறாராம். அந்த தசரதனுடைய துயரத்தை, தயரதனுடைய அந்த மன கலக்கத்தை அற்புதமான கவிகளிலே கம்பன் சொல்லுகிறான். அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மறுவத்தில் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தாலென பெரும் புழையில் புண்ணில்லாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தாலென செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த, உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான், கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேள, காலவேளான். தசரதன்
கையிலேயே தெரியும் தசரதன். பத்து பக்கம் தேரை செலுத்தக்கூடியவன், வீரமுடையவன், வெற்றி வாகை சூடக்கூடியவன், சம்பராசுர யுத்தத்திலேயே தேவர்களுக்கு உதவியவன். அப்படிப்பட்டவன் எண்ணிலார் அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருவத்தின் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெரும் புழையில் கடல் நுழைந்தாலன செவியில் புகுதலோரும். ராமனை கொடு, ராமனை அனுப்பு என்று சொன்ன அந்த வார்த்தையானது தயரதன் செவியிலே சொன்னது யாரு? எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல், எண்ணிலா அருந்தவத்தோன் தவத்தோன் அருந்தவத்தோன் எண்ணிலா அருந்தவத்தோன். தவம் செய்து தவம் செய்து தவம் செய்தே தன் வாழ்க்கையை கழித்தவன் விஸ்வாமித்ரன். எத்தனையோ இடையூறுகள் அத்தனையும் பொறுத்து நின்று அதிலிருந்து எழுந்து வந்தவன் அவன். எண்ணிலாருந்தவத்தோல், அற்புதமான ஒரு கவிஞர் சொன்னார், எண்ணில் ஆவரும் தவத்தோன். அவன் நினைத்தால் கற்பவட்சம் காமதேனு போன்றவற்றையெல்லாம் தன் தவ வலிமையாலே கொண்டு வருவனான். எண்ணில் ஆ வரும் தவத்தோன், எண்ணிலாதரும் தவத்தோன் இயம்பிய சொல் ராமனை கொடு என்று கேட்ட அந்த சொல்லானது மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணிலா. ஒரு புண் இருக்கிறது உடம்பிலே, அந்த ஏற்கனவே அந்த புண் வருத்தி கொண்டிருக்கிறது, பெரிய புண், குழிப்புண். அதிலே ஒரு வேலை சொருகினால் எப்படி வருத்துமோ அதுபோல புண்ணிலாம் பெரும் புழையில் எரிவேல் பாய்ந்த புண்ணியம் பெரும் புழையில், ஒரு புல் அதிலே வேல் பாய்ந்து இருக்கிறது, அதிலே மேலும் ஒரு நெருப்பு துண்டு விழுந்தால் எப்படி இருக்கும்? கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும், காதிலே கேட்டவுடனே அப்படி துடிக்கிறானாம் தசரதன். உள்ளிலாவிய துயரம் பிடித்து உந்த உயிர் ஊசலாட, எப்படி இருக்கிறான் தசரதன்? கண்ணிலான் பெற்றிழந்தான் என உணர்ந்தான் கடும் துயரட்டாலவேலான். கண்ணிலான் பெற்றிழந்தான், என்ன உதாரணம்? கம்பனை தவிர வேறு யாரும் இப்படி சொல்ல முடியாது. கண்ணிலான் பெற்றிழந்தான், ஏற்கனவே பிறவி குருடன், அந்த கண்ணை பெற்றால் எவ்வளவு வருத்த தோய்ந்திருந்த அவன் மகிழ்ச்சி அடைவான். அப்படி கண்ணில்லாதவன் கண் பெற்றால் என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்படிப்பட்ட சந்தோஷம் கண் பெற்றவனுக்கு இருக்கும். ஆனால் அந்த கண்ணை பெற்றவன் மறுபடியும் இழந்து விட்டால், அதாவது எப்பொழுதுமே வறுமையிலே இருப்பவனுக்கு அவ்வளவு கஷ்டம் தெரியாதான். ஆனால் வறுமையில் இருப்பவன் வளமையோடு வாழும் பொழுது மீண்டும் வறுமை விற்றால் அந்த பெற்று இழப்பது என்பது மிகவும் தாங்க முடியாத துயரத்தை கொடுக்கக்கூடியது. எனவே இங்கே தசரதன் பெற்று இழந்தான், 60,000 ஆண்டுகள் குழந்தை இல்லை இல்லை என்று சொல்லி புத்திரகாமேஷ்டியாக மகப்பேறு வேள்வி செய்து அருமையான வாராது போல் வந்த மாமணியாக பதற்கரிய பேராக ராமனை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது பெற்று இழந்தார். அந்த ராமனை இழக்கப் போகிறோமே என்ற ஒரு கவலையிலே விஸ்வாமித்ர முனிவரை எவ்வளவு ஆசையாக வரவேற்றானோ அதற்கு நேர்மாறாக கண்களெல்லாம் கலங்க வாய் குளர தொழில் ஊற்றில் தேன் துளிக்கும் நறும் தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி தொடையூற்றின் தேன் துளிக்குணரும் தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்ற நிலம் சிறியல் இவள். பேசவே முடியவில்லையாம். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சமாளித்துக் கொண்டு தசரதன் விஸ்வாமித்ர முனிவரை பார்த்து படையூற்றமில, என் பையனா ராமனா, மூத்த குமாரனை கேட்கிறீர்களா? அவன் படையூற்றமில சிறியல் இவன் பெரியோய். ஐயா விஸ்வாமித்திரரே, கௌசிகரே, தங்கள் பெருமை என்ன?
தங்கள் வீரம் என்ன, தங்கள் சாதனை என்ன, உங்களுக்கு எதிரிலே இவன் சின்னவன் பெரியோய், இவன் சிறியல் படையூற்ற நிலம். இதுவரை எந்த சண்டைக்கும் போர் முகத்தை அழியாதவன் இவன், படையூற்ற மிளல் சிறியனிவன் பெரியோய் பணியுதுவே. அப்படி நிச்சயமாக உங்களுக்கு போரிலே உதவ வேண்டும் என்றால் பனி நீர் கங்கை புழையூற்றும் சடையானும் புரந்தரனும் நான் முகனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பேன். நீங்கள் செய்யக்கூடிய அந்த யாகத்திலே தடுப்பதற்காக சிவன் வந்தாலும் சரி, இந்திரன் வந்தாலும் சரி, நான்முகன் வந்தாலும் சரி, நான் அதை தடுத்து உங்களுக்காக சண்டை செய்வேன். இடையூற்று கிடையூராய் யான் காப்பேன் பெருவேள்விக்கு எழுக என்றான். நான் வருகிறேன், மூத்த மகனை கரிய செம்மல் ஒருவனை தந்தீரி. கரிய செம்மல் என்ற அற்புதமான வார்த்தை போடுகிறான் கம்பன். கரிய செம்மல் ஒருவனை, ஒருவனை, இந்த ஒருவனை என்பதை நம்மாழ்வார் பேசுகிறார். நலமுடை ஒருவனை நணுகினம் நாமே, நலமுடை ஒருவனை நணுகினம். ஒருவனை அத்விதீயன், அவனைப் போல வேறொருவன் கிடையாது, அவனுக்கு நிகராகவும் வேறொருவன் கிடையாது. ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா என்பார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த ராமனை படையூற்றமிழல் விஸ்வாமித்ர முனிவர் பார்க்கிறார். வால்மீகி பகவான் அருமையாக பேசுவார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். அகம் வேத்மி, தசரதன் எதிரிலே விஸ்வாமித்ர முனிவர் கோபமான கண்களோடு, அந்த முனிவன் எப்படி இருக்கிறானா, இறுதிக்காலம் வந்தது போல முனிவோடு எழுந்தனல் அவன் முனிவன். முனிவோடு எழுந்தனல் மண் படைத்த முனி, இறுதிக்காலம் அன்றிய நாம் என இமையோர இத்தனல். இறுதிக்காலம், உலகத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது, இறுதிக்காலம் வந்துவிட்டது என்று எல்லோரும் பயப்படும்படி கோப கண்களோடு பேசுகிறான் விஸ்வாமித்ரன். என்ன பேசுகிறான், தசரத மகாராஜா என்ன சொன்னீர்கள், படையூற்றமிழல் சிறியன் உன் மகனை படைப்பயிற்சி இல்லாதவன் என்றா சொன்னீர்கள், உங்களுக்கு அவனை பற்றி என்ன தெரியும், காமத்தீயில் பிறந்தவனா அவன், ஓமத்தீயில் உதித்தவன் அல்லவா. காமத்தீயில் பிறந்தவனா அவன், ஓமத்தீயில் உதித்தவன் அல்லவா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமோ, கலியில் மாந்தர் போல் கதறுவதேனோ. படையூற்ற நிலம் பாலகம் என்றனை, அடியேன் வருகிறன் என்றனை மன்னா. நன்று புகன்றனை நன்று நின் சொற்றிடம், வென்றிவன் வருவேன் என்றுரைக்கவும் மறந்தனை. சரவனே, கைதாகிவிட்டது, பேச தெரியவில்லை உங்களுக்கு. நீ என்ன சொன்னாய் தெரியுமா, என் உயிர் உள்ளளவும் போரிடுவேன் என்று சொன்னாய். இப்படியா ஒரு உதவி கேட்பதை சொல்லுவது, தயலத மன்னனே நின் தனையனாவன் தரணி இதற்கே தகப்பன் அல்லவோ. நீ ராமனுக்கு தகப்பன், ராமன் இந்த உலகத்துக்கெல்லாம் தகப்பன், அது உனக்கு தெரியுமா. ராமம் சத்திய பராக்கிரமம் என்று சொல்கிறார் வால்மீகி. புல்லன் உணர்வேன் மல்லன் உணராய், தரும்பை புல் பிடித்த நான் உணர்கிறேனே, வில்லை பிடித்த உனக்கு தெரியவில்லையா. புல் பிடித்த நான் உணர்கிறேன், வில் பிடித்த நீ உணரவில்லையா. காடன் உணர்வேன் நாடல் உணராய், காட்டிலே வாழக்கூடிய எனக்கு தெரிகிறது, நாட்டிலே வாழக்கூடிய உனக்கு அவனை பற்றி தெரியவில்லையா. எதி நான் உணர்வேன் பதி நீ உணராய், துறவியான நான் எல்லா பற்றையும் ஒதுக்கிவிட்டு காட்டிலே வாழக்கூடிய துறவியார எனக்கு தெரிகிறது உன் மகனை பற்றி, உடன் இருக்கக்கூடிய உனக்கு தெரியவில்லையா. மதி நான் உணர்வேன் மனம் நீ உணராய், நீ புலன்களுக்கு அடிமைப்பட்டு உணர்வு பிண்டமாக இருக்கிறாய், உனக்கு தெரியாது. ஆனால் ஞானிகளுக்குத்தான் அந்த ஞானம் வரும்,
நீ யார் என்றே உணரா நிலையில் நின் மகன் யார் என உணர்வது எங்கனோ. உனக்கு உன்னை பற்றியே தெரியாதே, உனக்கு ராமனை பற்றி எப்படி தெரியும்? அலமர்வித்தவன், அயோத்தியின் சொத்தவன், காலனும் கலங்கும் கைவில் கொண்டவன், கசட கற்ற வசிஷ்டனும் உணர்வான், காகுத்தன் இளங் கன்றன கருதேல், தாமரை தேனினை தாமரை அறியுமா? தாமரை தேனினை தாமரை அறியுமா என்கிறார். தாமரையிலே தேன் இருக்கிறது, தாமரைக்கு தெரியாது, எங்கிருந்தோ பறந்து வரும் வண்டுக்கு தானே தெரியும் என்று கோபமாக கயர்வனை பார்த்து நின்றளவும் திரிந்தன மேல் நிவந்த கொதும் கடை பூர்வம் நெற்றி முற்றச் சென்றன, வந்தது நகையும் சிவந்தன கண் இருண்டன போய் திசைகள் எல்லாம். அந்த அரசவையே மாறிவிடுகிறது. அங்கே ஒரு செந்தி ஓமத்தி எழிவது போல அங்கே சினத்தோடு நிற்கிறார் விஸ்வாமித்திரன். கண்டார் வசிஷ்டர், ஆத்ம புத்தி சுகம் செய்வ குரு புத்தி விசேஷதகா என்று சொன்னார். வசிஷ்டன் பார்த்தார், குலகுரு மந்திரியாகவும் குலகுருவாகவும் ஆலோசனை கூறக்கூடிய சக்தி உள்ளவர் வசிஷ்டர். தயவனை பார்த்தார், கருத்த மாமுனி கருத்தை உண்ணினி பொருத்தி என்று அவர் புகன்று நின் மகற்கு உறுத்தலாக உறுதியும் நாள் மறுத்தியோ என வசிஷ்டன் கூறினான். வசிஷ்டன் தயவனை பார்த்து, அரசனே ஒரு நல்ல வாய்ப்பு உன் மகனுக்கு வந்திருக்கிறது, ராமனுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான எதிர்காலம் இருக்கிறது, அதனாலே மின்மகற்கு உறுத்தலாகலா உறுதி எய்தும் நாள் நிசாசயம் நகர்த்தவியம் கர்த்தவியம் மகதாசயம் என்று சொன்னார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோல்விடத்து துணையாவரே என்றார் ஆழ்வார். பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும், பெரியோரை துணை கொள் என்றாள். இங்கே நசர்வனை பார்த்து வசிஷ்டன் கூறுகிறார், இந்த முனிவரோடு உன் மகன் சென்றால் அவனுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும், ஆகவே உறுத்தி உறுத்தலாக உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என வசிஷ்டன் கூறினார். நல்ல காலம் வந்திருக்கிறது, நாமே பெரியவர்களை அண்டி நமக்கு நல்லவற்றை தேடிக்கொள்ள வேண்டும். இன்று ராமனுக்குள்ள நல்ல சூழ்நிலையாலே ராமனை தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது, எனவே நீ இந்த முனிவரோடு ராமனை அனுப்பி வை என்று சொல்ல தசரதன் பார்த்தார், குலகுருவே சொல்லிவிட்ட பொழுது புத்திர பாசம் தடுத்தாலும் குருவினுடைய வாக்கியமானதனாலே அதை ஏற்றுக்கொண்டு வந்த நம்பியை தம்பி தன்னோடும் நான் மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் எய்ந்த செய்க என்றான். வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான் மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் எய்ந்த செய்கின்றான். ராமனையும் அழைத்தார், உடனே லட்சுமணும் வருகிறார். அப்படி வந்த நம்பியை தம்பி தன்னோடும் ராமன் எங்கெல்லாம் செல்வானோ அங்கெல்லாம் லட்சுமணன் செல்வான்னு ஏற்கனவே பார்த்தோம், நிழல் போல செல்வான். வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான் மறைமுனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் எய்ந்த செய்கின்றார். தயரதன் இரண்டு குமாரர்களையும் விஸ்வாமித்திரரை காட்டி, இனிமேல் நான் இவர்களுக்கு தந்தை அல்ல, நான் உங்களுக்கு பாதுகாப்பல்ல, நீதான் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை எல்லோருக்கும்
எந்தையாக இருக்கக்கூடிய பெரியவராக இருக்கக்கூடிய நீங்கள் ராமனையும் லட்சுமணனுக்கும் பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ராமனையும் பார்த்து இவர் சொல்லும்படி செய், முனிவருக்கு ஏவல் செய்தி, முனிவருக்கு கைங்கரியம் செய்க என்று சொல்லி ராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்திர முனிவரோடு அனுப்புகிறார். கொடுத்த மைந்தரை கொண்டு சிந்தை முந்து எடுத்த சீற்றம் விட்டு இனிது வாழ்த்தி, கோபத்தை தவிர்த்து மங்களானி பவந்து ஜெய விஜயி பவா வாழ்த்தை சொல்லி மேலடுத்த வேள்வி போய் முடித்தோ நாம் என நடத்தல் மேயினான் நவைக்கள் நீங்கினான். அண்ண தம்பியும் தானும் ஐயனாம் மன்னனின் உயிர் வழி கொண்டால் என சொன்ன மாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னிமாநகர் பொரிசை நீங்கின. அல்ல தம்பியும் தானும் ஐயனாம் மன்னனின் உயிர் வழி கொண்டால் என கம்பனுடைய வார்த்தைகளை கவனித்து பார்க்க வேண்டும். ஐயனாம் மன்னன் இன்னுயிர் வழி கொண்டால் என தயரதன் ராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்திரரோடு அனுப்புகிறார். அப்பொழுது விஸ்வாமித்திரன் முன்னே செல்ல, ராமன் பின்னே செல்ல, தொடர்ந்து லட்சுமணன் செல்ல, மூன்று பேர் செல்லுகிறார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான்காவதாக ஒன்று செல்லுகிறதாம், அது கம்மனுக்கு மட்டும்தான் தெரிகிறது. என்னன்னு கேட்டான், என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மன்னனின் உயிர் வழி கொண்ட தசரதனுடைய ஆன்மாவும் கூடவே செல்லுகிறதாம், ஜெயராமன் உடம்பு மட்டும்தான் இருக்கிறதாம், அவன் உயிர் ராமனோடு செல்லுவதாக கம்மன் கூறுகிறான். இங்கே மன்னன் இன் உயிர் வழி கொண்டால் என சொன்ன மாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் புரிகை நீங்கின. இப்படியாக தயவதனுடைய சபையிலிருந்து அரசவையிலிருந்து ராமனும் லட்சுமணனும் யானை குட்டிகள் போல உன்னாலே மாதவனாகிய விஸ்வாமித்திரன் செல்ல, தொடர்ந்து நேழைப் போல இருவரும் செல்கிறார்கள். இப்படி இவர்கள் சென்று பிறகு என்ன செய்கிறாள் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெரிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றும் தென்னையும் சூந்திடவே வானவர் கை கொழ வண்டினமா தெழவாய் தொடி சூவகுலாரண்யமே மங்களாசாதன வரே மதாஜாதி புரோகமே சர்வைச்சபூராயமங்கள் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.